ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலில் சீக்கிரமாகவே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ண முத்தான மூணு ட்ரிக்ஸை தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அது என்னென்ன ட்ரிக்ஸுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்கள். அதோட நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க காய்ஸ். ஓகே காய்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், உங்களோட சேனலில் நீங்கள் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ஃபஸ்ட்டு ட்ரிக் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட கம்யூனிட்டி டேப்பில் அதிகமான போஸ்ட்டை போடுறது தான். அதாவது நீங்கள் வந்து எந்த மாதிரி போஸ்ட்டை போடணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட, உங்களோட ஆடியன்ஸ் கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்குற மாதிரி வந்து போஸ்ட்டை போடுங்க. அதாவது இப்போ வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும், எந்த மாதிரி வீடியோ நம்ம போடலாம், அந்த மாதிரி கேள்வி கேட்டு நிறைய போஸ்ட்டை போடுங்க. ஓட் பண்ணுற மாதிரி இல்லையா, நீங்கள் வந்து விடுகிறதை கேட்டு அந்த பசில்ஸ் மாதிரியான அந்த மாதிரி சில போஸ்ட்லாம் போடலாம். அதாவது வந்து நீங்கள் வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்து ஒப்பீனியன் வாங்க போகிறீங்க, அவங்களோட அபிப்பிராயம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போட போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக, இந்த மாதிரி கம்யூனிட்டிலேருந்து அதிகமான போஸ்ட் போடுறது மூலமாக உங்களோட சேனல் வந்து ஆடியன்ஸ் கூட நிறைய என்கேஜ் ஆகும். ஸோ சீக்கிரமாக நிறைய வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களோட சேனலுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இந்த ட்ரிக் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து கண்டினியூவாக வந்து நிறைய போஸ்ட்டை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமே உங்களோட சேனல் வந்து நிறைய க்ரோத் ஆகும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கும், நீங்களும் தாராளமாக யூடியூப்பில் மணி வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதுதான் கேஸ் ஃபஸ்ட்டு ட்ரிக். ரெண்டாவது ட்ரிக் என்னங்கிறது பார்ப்போம். ஓகே கேஸ், அடுத்து ரெண்டாவது ட்ரிக் என்ன அப்படின்னா, உங்களோட எல்லா வீடியோலையுமே என் ஸ்கின் கொடுக்குறது. ஆக்சுவலி வந்து ஒரு காமனான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் முக்கால்வாசி அதிகபட்சமாக எப்படி வராங்க அப்படின்னா, உங்களோட ஒரே ஒரு வீடியோ பார்க்குறது மூலமாக வந்து யாருமே உங்களோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. அதாவது அதிகபட்சமான பேர் வந்து ஒரே ஒரு வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. அதிகமாக எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களோட சேனலில் ஒன்றுக்கு ரெண்டு மூணு வீடியோ பார்த்து அதில் அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ வந்து இப்படி தான் அதிகபட்சமான சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்காங்க. ஸோ வந்து இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட வீடியோஸ் வந்து ஒரே ஒரு உங்களுக்கு வர வியூஸ் வந்து ஒரே ஒரு வீடியோ மட்டும் பார்த்தா பார்த்தாது, உங்களோட ரெண்டு மூணு வீடியோலாம் பார்த்து அதாவது பார்க்க வைக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து எல்லா வீடியோலையுமே கடைசியில் என் ஸ்கிரீன் கொடுக்க சொல்கிறேன். இந்த வந்து இந்த என் ஸ்கிரீன் உங்களோட சேனலில் அதிகமாக வியூவர்ஸ் வரக்கிறத சேர்த்து அது மூலமாக சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ண ஒரு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து எல்லா உங்களோட சேனலில் இருக்க உங்களோட எல்லா வீடியோலையுமே நீங்கள் வந்து என் ஸ்கிரீனை கண்டிப்பாக கொடுங்க. அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பார்க்குற அந்த வியூஸ் வந்து அடுத்து அந்த ஒரு வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு அவங்களுக்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டுட்டு வரணும். ஸோ அது மூலமாக அவங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து அதாவது அடுத்த வீடியோ பார்ப்பாங்க. ஸோ அது பிடிச்சிருக்கா, அதுக்கடுத்த வீடியோ பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு மூணு வீடியோ பார்க்குறது மூலமாக அவங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அது மூலமாக கண்டிப்பாக உங்களோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாக உங்களோட சேனல் வந்து நீங்கள் சீக்கிரமாகவே ஈஸியாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ வந்து இந்த ரெண்டாவது ட்ரிக் வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களாலேயும் வந்து யூடியூப்பில் சக்ஸஸ் ஆக முடியும். ஓகே எஸ், அடுத்து நான் சொல்ல போகிற இந்த மூணாவது ட்ரிக் தான் ரொம்ப முக்கியமான ட்ரிக். ஆக்சுவலி இந்த ட்ரிக்கை நீங்கள் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், சீக்கிரமாக ஈஸியாக வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸை கண்டிப்பாக வந்து கெயின் பண்ண முடியும். அது எப்படி அது அந்த ட்ரிக் என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, உங்களோட சேனல் வந்து எந்த வீடியோ அதிகமாக வியூஸ் போயிருக்கோ, அதாவது வந்து ஹையஸ்ட்டான வியூஸ் போயிருக்கோ அந்த வீடியோவை பற்றி, அதாவது அந்த அதுக்கு ரிலேட்டடாகவே அடுத்தடுத்து வீடியோ போடுறது தான். அதாவது இப்போ வந்து நீங்கள் உங்களோட யூடியூப் ஸ்டூடியோவுக்கு போயிட்டு அனலிட்டிக்ஸில் அதிகமான வியூஸ் பண்ண வீடியோ எதுன்னு பாருங்கள். அந்த அது என்ன வீடியோ, அது எதை பற்றினது, அந்த வீடியோட டாபிக் என்ன, அதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து போடுற வீடியோவும் அது ரிலேட்டடாகவே நிறைய வீடியோஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் கண்டிப்பாக அதிகமாகுவாங்க. அது ஏன்னா எந்த வீடியோவுக்கு அதிகமான வியூஸ் போயிருக்கோ அந்த வீடியோவுக்கு அந்த டாபிக் தான் அதிகமான ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த வீடியோ தான் நிறைய பேர் தேடுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து நீங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து அதாவது அது ரிலேட்டடாக அடுத்தடுத்து வீடியோஸ் போட்டிங்கன்னா அதுக்கும் நிறைய ஆடியன்ஸ் இருப்பாங்க, அந்த வீடியோ நிறைய பேர் தேடி கண்டுபிடிச்சி பார்ப்பாங்க. ஸோ அது மூலமாக உங்களுக்கு வந்து நிறையாவே சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூஸ் வந்து கிடைக்கும். ஸோ சீக்கிரமாக உங்களோட சேனல் வந்து க்ரோத்தும் ஆகும். இது வந்து தெரிஞ்சுக்கும் உண்மையில உங்களோட யூடியூப் ஸ்டூடியோக்கு போங்க, அதில் வந்து அனலிட்டிக்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஹையஸ்ட் வீடியோ வியூஸ் போன வீடியோ எதுங்கிறது பாருங்கள். ஸோ அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரிலேட்டடாக நிறைய வீடியோஸும் போடுங்க. இல்லைனாலுமே இப்போ நீங்கள் வந்து எதை பற்றி அந்த வீடியோ போட்டிருக்கீங்களோ அதை வச்சு அடுத்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ இந்த மாதிரி நிறைய சீரீஸை வந்து நிறைய சீரீஸ் மாதிரி நிறைய வீடியோஸை வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ அது மூலமாக அதுக்கும் ப்ளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை கிளிக் பண்ணி அடுத்தடுத்து வீடியோ பார்க்குறது மூலமாக உங்களோட வீடியோ வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அது மூலமாக உங்களுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் கிடைப்பாங்க. இந்த மூணாவது ட்ரிக்கை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்போ வரைக்கும் நான் சொல்கிற எல்லாத்துக்குமே எல்லா ட்ரிக்கையுமே வந்து அதாவது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இந்த மூணு ட்ரிக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அது வந்து எல்லா ட்ரிக்குமே கண்டினியூவாக பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வீடியோவுக்கு மட்டும் இல்லை ஒரு வாட்டி மட்டும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலைக்காகாது, தொடர்ந்து கண்டினியூவாக நிறையா
ரொம்ப நாள் எல்லா வீடுக்கும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட உங்களோட சேனல் வந்து சீக்கிரமாகவே வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ அதிகமாகவே வந்து இதெல்லாம் கிடைக்கிறது மூலமாக சீக்கிரமாக நீங்கள் வந்து உங்களுக்கு மானிடைசேஷன் ஆன் ஆகி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மணி ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் அவ்வளோ தான் காய்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். பை காய்ஸ்.